ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம நாயன்மார்கள் பற்றிய பதிவு பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மங்கையர்கரசி நாயனாரை பற்றி வரிவளையால் மாணிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட அழகான நாயன்மார் இந்த மங்கையற்கரசியார் இவருடைய இயற்பெயர் மாணி என்பது இவருடைய பெயர் பின்னாளில் இவர் மங்கைக்கெல்லாம் அரசியாக அதாவது பெண்களுக்கெல்லாம் ஒரு அரசியாக விளங்கினார் அப்படிங்கிறதுனால இவருக்கு சிறப்பு பெயராக தரப்பட்டது மங்கையற்கரசி அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயர் அதனால் இவருடைய இயற்பெயராகிய மாணி அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டு சுந்தரர் இங்கே நமக்கு தெரிவித்திருக்கின்ற இவர் அவதரித்தது சோழ நாட்டில் சோழ நாட்டில் அவதரித்து சோழமா இளவரசியாக வளர்ந்த இவள் பாண்டிய நாட்டிற்கு மகாராணியாக வருகின்றாள் ஒரு நாட்டினுடைய மகாராணி எப்படி இருக்கணும் அந்த மக்கள் மேல அக்கறை கொண்டவர்களா இருக்கணும் கணவன் மீது அக்கறை கொண்டு நடப்பது மனைவிக்கு இலக்கணம் கணவன் மீதும் அக்கறை கொள்ளணும் நாட்டு மக்களின் மீது அக்கறை கொள்ளணும் அப்படிங்கிறது ராணியினுடைய இலக்கணம் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு இப்படி எல்லா இலக்கணங்களையும் மிகச் சிறப்பாக கையாண்டாள் மங்கையக்கரசி அந்த சிறப்பு தன்மை அவருக்கு இருந்ததனால்தான் அந்த பெயரே அவருக்கு பரிசாக கிடைத்தது இல்லையா அப்படி ரொம்ப அருமையாக அவருடைய ஆட்சி முறை வாழ்க்கை முறை கொண்டிருக்கின்றது சமணர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது மக்களை தாண்டி மன்னனை நெருங்க ஆரம்பித்தார்கள் சமணர்கள் இந்த சமணர்களின் நெருக்கம் அதிகமாக 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 மன்னனும் சமண சமயத்தின் பக்கமே செல்ல ஆரம்பிக்கின்ற சைவத்தினுடைய நம்பிக்கைகளை அவர் குறைத்து கொண்டே போகின்ற தினம் திருநீர் அணிவது நின்று போய்விட்டது ருத்ராட்சம் அணிவது கிடையாது சிவநாமம் சொல்லுவது கிடையாது ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது கிடையாது பாண்டிய வம்சத்தினரே சிவனுக்கு அடிமையாக வேலை செய்தவர்கள்தான் பாண்டிய மன்னர்களுக்கு தலைவனாக இருந்ததே இறைவன்தான் இல்லையா அப்படி இருக்கும்போது மன்னன் அவ்வழி மாறினால் மகாராணிக்கு எப்படி இருக்கும் மன்னனையும் இப்ப காப்பாத்தனோ மக்களையும் இப்ப காப்பாற்றணும் இந்த மன்னர் திருநீர் அணிவதில்லை என்பதற்காக தான் திருநீர் அணியாமல் அவள் ஒரு நாளும் இருந்ததே கிடையாது அன்றாடம் திருநீர் அணிந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் உறுதியாக இருந்தாள் கணவன் எவ்வழியோ அவ்வழியே மனைவி செல்லனோ அப்படின்னு ஒரு நியதி இருக்கு கணவன் தீய வழிகி போனா மனைவியும் தீய வழிக்கு போக முடியுமா கணவன் கெட்ட வழிக்கு போறான்னு தெரிஞ்சா கணவனை நல்வழி நின்று திருத்துவதுதான் ஒரு மனைவிக்கு இலக்கணம் கணவன் எது செஞ்சாலும் சரின்னு நமக்கு சொல்லல இன்னைக்கு நிறைய பெண்கள் கேக்குறாங்கல்ல அந்த காலத்துல ஏன் இப்படிலாம் சொன்னாங்க கணவன் எவ்வளியோ மனைவி அவ்வழியே போனோம் கணவனார் என்ன செய்கிறாரோ அதே தான் செய்யணும் அப்படின்னு மங்கேற்கரசி வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம் கணவனார் சமண சமயத்துக்கு போனாராம் இருங்கங்க நானும் சமண சமயத்துக்கே வந்துடுறேன்னு அந்த அம்மா வரலையே உங்க வழிதான் என் வழி நான் அதிலேயே வந்துடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னார் இல்ல அன்றாடம் சிவநாமம் சொல்லுவார் அன்றாடம் இறைவனை சேவிப்பார் கணவனை கூட பார்க்காது இருப்பார் திருநீர் வச்சுருந்தா கணவன் பார்த்தா அவர் அதனால் அவருக்கு தோஷம் அப்போ அப்படி ஒரு தோஷத்தை கண்டுபிடிச்சாங்க கண்டு முட்டுன்னு அதுக்கு பேர் அப்படின்னா என்னென்னா யார் விபூதி வச்சிருக்கிறாங்களோ அதை பார்த்தாலும் அவங்களுக்கு தோஷம் தீட்டு அப்புறம் கேட்டு முட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா என்னென்ன சிவா திருநீர் கோவில் சைவம் இப்படி எது இறைவனை பற்றிய வார்த்தைகள் காதில் விழுந்தாலும் அது தோஷம் தீட்டு கேட்டு முட்டுன்னு அதுக்கு பேர் அதனால் இந்த அம்மா கணவனை பார்ப்பதை கூட தவிர்த்து விட்டு இறைவனுக்கு செய்த அந்த நல் வழியை ஒரு நாளும் அவர் மாற்றலை மங்கையர்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கணும்னா அது என்ன அவ்வளோ சாதாரண விஷயமாவா இருக்க முடியும் எவ்வளோ ஒரு தியாகமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பாருங்க அந்த அம்மா எல்லாரையும் மாற்றிக்கொண்டே வருகிறது சமனம் ஆனா இவர்கிட்ட பக்கமே வர முடியல ஏன் உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தார் மனதில உறுதியாக சிவத்தை வைத்திருந்தார் எல்லையும் வருது ஒவ்வொருத்தரா மாடுறாங்க மன்னனே மாறிட்டாரே அப்புறம் என்ன பண்றது அப்புறம் அமைச்சர் குலச்சிரையாரோடு கலந்து ஆலோசிக்கிறார் இது நாட்டுக்கு நல்லது இல்லை மன்னன் வழிதவரினால் அடுத்து மகாராணி அந்த நாட்டை திருத்த வேண்டும் என்பது ஒரு மகாராணிக்கு உண்டான இலக்கணம் இதை எடுத்தோடனே தடாலடியா ஆ நான் தான் மகாராணி நான் தான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் அப்படிலாம் பண்ண முடியாது அதை செய்வதற்கு உண்டான வேலைகள் என்ன அடியிலிருந்து விட வேண்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நுட்பமா உட்கார்ந்து யோசிக்கிறார் அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது அமைச்சர் கிட்ட சொல்றாரு ஞான சம்பந்தரினுடைய பெருமைகளை எல்லாம் நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இவர் இருக்கிறது பாண்டிய நாட்டில் சோழ நாட்டில் அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இவருக்கு வரும் இல்லையா அப்படி திருஞான சம்பந்தர் செய்த அற்புதங்கள் எல்லாமே இவருக்கு தெரிய வருது இப்ப மங்கையர்கரசியார் சொல்றார் கிரயான சம்பந்தர் எவ்வளவோ அற்புதங்கள் செய்து பல இடங்கள்ல சைவத்தை தழைக்க செய்திருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் அவரை போய் அன்போடு அழைச்சிட்டு வாங்க குலச்சிரையாரே நம் மதுரைக்கு அவர் வந்தால் சைவம் நிச்சயமாக தழைக்கும் என்று சொன்னதே மங்கையர்கரசியார்தான் இன்றைக்கு ஞான சம்பந்தரை நம்ம வந்து இவ்வளோ உயர்வாக பார்க்கின்றோம் அவரால் மதுரையில் சைவம் மலர்ந்தது சமணர்களை அவர் வேரறுத்தார் பாண்டியன் குன்பாண்டியனை நின்று சீர் நெடுமாறனாக அவர் மாற்றினார் இப்படி எல்லாத்துக்கும் காரணமாக அமைந்தது யாருன்னா என்ன தான் அப்படி மங்கையர்க்கரசி தேவியாரினுடைய அழைப்பை எடுத்துக்கொண்டு போய் குலச்சிரையார் என்ன பண்றார் ஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு வந்து மதுரையிலே சைவத்தை தழைக்கச் செய்தார் அதனால்தான் ஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி தேவியாரை உயர்வாக பாடியிருக்கின்றார் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரி வளை கைமடமானி மாணி அப்படின்னு சொன்ன அந்த மாணி என்கின்ற பெயர் கொண்ட தேவியாரை மங்கையர்கரசி என்று அவர் வாழ்த்தி பாடியதனால் சிறப்பு பெயராக அவருக்கு அமைந்தது மங்கையற்கரசிக்கு பெயர் மாற்றம் நடந்ததுக்கு மட்டும் அவர் காரணம் அமையலைங்க அவருடைய கணவனாராகிய பாண்டியனுக்கு பெயர் மாற்றம் அடைவதற்கும் அவரே காரணமாக அமைந்த அவரை கூன் கூண்பாண்டியனு தான் உலகமே கூப்பிட்டது ஆனால் அவரை வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்கத்தம் புனல் வேந்தனும் ஓங்குக என்று சொல்லி பாடி மன்னனை உயர்த்தி நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பெயரை அவருக்கு பெற்றுத்தந்தது யாரு அப்படின்னா அதுவும் ஞான சம்பந்தர் தான் ஞான ஞானசம்பந்தர் அவ்வளவு உயர்த்தி இருக்கின்றார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவரால் தான் சைவம் தழைக்கப்பட்டது அவர் வரலன்னா நிச்சயமாக இங்கே இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்காது என்பதனாலேயே மிக உயரிய இந்த வரலாற்றில மங்கையர்க்கரசியாருக்கு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு ஞானசம்பந்தர் அவரை வாழ்த்தி பாடினர் இப்படி சைவத்தை தழைக்கச் செய்து கணவனையும் நிமிர்த்தியாச்சு அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி இருக்கும் ஒரு பெண்மணிக்கு இதை விட ஒரு பெரிய வெற்றி வேற என்னங்க வேணும் ஒரு பெண்ணாக மட்டுமல்ல ஒரு நல்ல மனைவியாக ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மகாராணியாக இப்படி பல்வேறு நிலைகளில் தன்னை உயர்த்து பிடித்து அற்புதமாக பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக தான் இன்னைக்கும் நாம் அந்த மங்கையற்கரசியாரை அவ்வளவு உள்ளம் முருக சொல்றோம் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் குல தெய்வம் அப்படின்னு குல தெய்வமாக அவரை நாம சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் செய்த இந்த தொண்டுகள்தான் காரணமாக அமைந்தது சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இவருடைய குருபூஜை நாளாக விளங்குகின்றது சைவத்தை தழைக்கச் செய்து மன்னனை மாற்றி மக்களுக்கு நல்வழி காட்டிய இந்த மாதரசியாக விளங்கிய மங்கையர்க்கரசி நாயனாரினுடைய வரலாற்றை நாம் கேட்டு மகிழ்ந்தோம் இவருடைய வரலாறு ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்ல வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமாக அவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய வரலாறு அப்படின்னா சொல்லணும் ஏம்மா அப்படி சொல்றீங்க எல்லா நாயன்மார்கள் வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே தானே அப்படின்னா யார் பார்க்கறது இந்த நாயன்மார்களை ஒரு சிலர் தான் பாக்குறீங்க ஒரு சிலர் தான் இதை ரசிக்கிறீங்க நான் பலமுறை நாயன்மார் பதிவிலேயே நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு சிலர் ரசிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த நாயன்மார்களினுடைய இந்த தொடர் சமீபத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் இது நிறைவடைஞ்சிரும் ஏன்னா அவ்வளவு நாயன்மார்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா இதை குறைந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒருத்தர் இதை தெரிந்து கொண்டால் அவர் அவர் வாழ்க்கையில் ஒரு நூறு பேருக்காவது அவங்க அதை சொல்லுவாங்க அவங்க குடும்பத்துக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதுனாலையும் கூட அதனால் இந்த வரலாறு நான் நிறைய பெண்களுக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக

கடமையாற்றிய அந்த மங்கையர்கரசி தேவியாரினுடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொண்டது போல உங்களை சார்ந்த பெண்களுக்கு இதை அனுப்புங்க உங்களுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிந்த தோழிமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் ஆண்களுக்கு சொல்றேன் நீங்க அவங்களுக்கு அனுப்புங்க கேக்கிறேன் நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே இதை அனுப்புங்க எல்லாருமே இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் தங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவங்க அப்படி ஒரு வைராக்கியமான உணர்வோட வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மங்கையர்கரசியாக வாழ முடியும் இந்த மங்கையர்கரசி தேவியாரினுடைய வரலாற்றை கேட்ட எல்லோருக்கும் எம்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய மயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நாயன்மார் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேச நன்றி வணக்கம்